ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 34 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 35வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நருட்டோ சாக்குரா, எமோட்டோ சாய் இவங்க எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணிப்பாங்க. யார்டா இந்த எமோட்டோ, யார்டா இந்த சாய்னு கேட்டிங்கன்னா, இந்த எமோட்டோ தான் கக்காஷிக்கு பதிலாக வந்திருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்குவாட் லீடர். அண்ட் இந்த சாய் தான் டான்சோவால் பரிந்துரைக்கப்பட்ட சாஸ்கேக்கு பதிலான மாற்று வீரர் என்று கூறுவதில் எனக்கு மிகையாகாது. அதாவது சாஸ்கே இல்லாததுனால இவங்க சாயை சேர்த்துக்கிட்டே இப்போ சாயோட சேர்ந்து போய் சாஸ்கேவை கண்டுபிடிக்க போகிறாங்களாமா? கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்றத இனிமே வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம நருட்டோ சாயும் ஒரு மந்தையில் இருக்கும் ஆடுகள் போல் அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்களா? இப்போ நம்ம நருட்டோவில் நீ தானடா, நான் ஷிக்குமாரு ஜோஜி ஈனோ கூட பேசிகிட்டு இருக்கும்போது எங்களை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணது, எதுக்குடா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கையில் குனாயை வச்சுக்கிட்டு வெறிக்குண்டு முறைச்சிட்டு இருப்பான். சாயும் பதிலுக்கு மறைப்பானா? இப்போ கேப்டன் எமோட்டோவில் கூல் படிஸ் இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு வரு. உடனே நருட்டோவில் சாலா நீ யாரான்னு கேட்பான். உடனே அவரும் நான் தான்ப்பா கேப்டன் எமோட்டோ, கக்காஷிக்கு பதிலாக வந்திருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்குவாட் லீடர். அண்ட் இப்போ நீங்கள் மூணு பேருமே ஒரே டீமுன்னு வரு. உடனே நருட்டோவில் சாலா இவன் கூட நான் டீமாக இருக்கணுமான் சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே இருப்பானா? உடனே சாயில் என்னை மன்னிச்சிடு நருட்டோ, என்னுடைய டீம் மெம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் நான் உன்னை முன்னாடி அட்டாக் பண்ணேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது நான் உன்னை எல்லுன்னு நினச்சேன், ஆனால் நீ எல்லுருண்டு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வா. உடனே நருட்டோவில் சாலா அவன் வாயை உடைக்க போகிறான்டான்னு சொல்லிட்டு தலைமை வெறியாவானா? உடனே சாக்குறாதான் நருட்டோவை பிடிச்சிட்டு, கண்ட்ரோல் நருட்டோ, இப்போ இவன் நம்மளோட டீம் மெம்பர் ஆகிட்டான், நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும்னு வா. அப்படியே சாயை பார்த்து நீ இந்த மாதிரிலாம் யார்கிட்டையுமே பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுறதுனால மற்றவங்களுக்கு உன்னை பிடிக்காமல் போகணும் வா. உடனே சாயில் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், உன்ன மாதிரி ஒரு அக்லியை கூட பிடிக்கும் வா. உடனே சாக்குறால சாலா நீ என்ன பார்த்து என்ன சொன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கோவப்படுவா. அடுத்து கேப்டன் எமோட்டோ தான் சாக்குறாவை பிடிச்சி தடுத்து நிறுத்துவாரு. இப்போ அப்படியே மாஸ்டர் ஜிராயாவை காட்டுறாங்க. அவரும் கக்காஷியை பார்த்துட்டு என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்பாரு. ஆனால் கக்காஷி தான் ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான் சொல்கிற நிலைமையில இருக்க மாட்டார். அடுத்து ஜிராயாவும் கேள்விப்பட்டேன் கக்காஷி, அடுத்த ஒரு வாரத்துக்குனால எழுந்துக்கவே முடியாதாமே சோசாடுன்னு வார். அடுத்து கக்காஷியும் ஜிராயாவை பார்த்த மரியாதைக்கு அப்படியே எழுந்துக்கலான்னு பார்க்க அப்படியே தடுமாறி விழுவாரா? உடனே ஜிராயா பிடிச்சிட்டு ஹே ஹே கூல் படி, நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், இந்த உன்னோட கெட்வெல் ப்ரெசன்ட், இதுதான் மேக் அவுட் பேரடைஸோட லேட்டஸ்ட் வால்யூம், போர் அடிக்கிற டைமில் இதை படித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு வரு. உடனே கக்காஷியும் மாஸ்டர் ஜிராயா நீங்கள் இவ்வளோ தூரம் திரும்பி வில்லேஜுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன பார்க்குவான்னு கேட்பாரு. உடனே ஜிராயாவும் சொன்னாடே வந்துட்டுருக்கா, அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டுருக்கான், ஸோ வந்துட்டோமேன்னு வரு. உடனே கக்காஷியும் எவனும்னு வரு. உடனே ஜிராயாவும் அதான்ப்பா அவன் கேப்டன் எமோட்டோன்னு வரு. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் கேப்டன் எமோட்டோவை காட்டுறாங்க. அவரும் காய்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே ஒரே டீமு, ஸோ உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு வரு. உடனே நருட்டோவும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என் பேர் நருட்டோ உசுமாக்கின்வா. உடனே சாக்குறாவும் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என் பேர் சாக்குரா அருணோன்வா. சாய் சிரித்த மாதிரியும் மூஞ்ச வச்சுக்காமல் சிரிக்காத மாதிரியும் மூஞ்ச வச்சுக்காம ஹாய் என் பேர் சாயின்வா. உடனே எமோட்டோவில் இதுங்க என்ன ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க. எனிவே எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க கைஸ், இப்போ நம்ம டீமுடைய ஃபர்ஸ்ட் மிஷினை நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எல்லாருமே லேண்ட் ஆஃப் கிராஸில் இருக்கிற டென்ஜி பிரிட்ஜுக்கு போக போகிறோம். அங்கே ஒருச்சுமார் கூட இருக்கிற அக்காட்சிக்கியோட ஸ்பை வருவான், அவனை கையும் கொலமாக பிடிச்சி இங்கே தூக்கிட்டு வந்து விசாரிக்க போகிறோம். அவனை விசாரித்தா மட்டும்தான் ஒருச்சுமார் எங்கே இருக்கான்ற தகவலும் சாஸ்கே உச்சியா எங்கே இருக்கான்ற தகவலும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மிஷின் மட்டும் மிஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மிஸ் ஆன சாஸ்கே உச்சியாவை கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போலேருந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லாருமே மெயின் கேட் வந்துடுங்க, நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு எமோட்டோ அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. அவனும் சாக்குர் ஆகிட்ட இந்த சாயெல்லாம் எதுக்கு நம்ம டீமில் போகிறாங்க, சே தேவையில்லாத தொல்லை, டீம் கக்காஷி அவன் இல்லாமல் மூணு பேராக இருந்தாலே நல்லா தான் இருக்கும்மா. உடனே சாக்குறால சாய்க்கு கொஞ்சம் வாய் அதிகம்தான், ஆனால் நருட்டோ எனக்கு சாயை பார்த்தா சாஸ்கேவை பார்க்குற மாதிரியே இருக்குது, அது மட்டும் இல்லை சாய் ரொம்பவே கூலாக இருக்கான்லன்பா. உடனே நருட்டோவில் போதும் நிறுத்து, சாய் இங்கே சாஸ்கே அங்கே, ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்காத, சாஸ்கேலாம் எவ்வளோ கூல் தெரியுமா, கூல் கூல் அதை விட கூல், ஆனால் இந்த சாயும் இருக்கானே ஃபூல்னு சொல்ல. உடனே சாக்குறால பரவாயில்ல நருட்டோ சாஸ்கேக்காக இவ்வளோ பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அப்படியே புரிச்சு போவா. இப்போ அப்படியே சாயை காட்டுறாங்க. அவனும் மிஷினுக்கு தேவையான எல்லா பொருளையுமே பேக் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே ஒரு புக்கை எடுப்பான், அந்த புக்கில் இருக்கிற பிக்சரை பார்த்துட்டு அப்படியே சோகத்தின் சோகத்தில் நின்றுட்டு இருப்பான். இந்த டைமில் அம்பு பிளாக் ஆப்ஸ்லேருந்து ஒருத்தாங்க வந்துட்டு சாயை அட்டாக் பண்ணுவான். சாயும் அதை தடுக்க உடனே அவனும் வெரி வெல், இந்த மாதிரி தான் எப்போவுமே கார்டை லூஸ் பண்ணாமல் இருக்கணும்னுவான். உடனே சாயும் ஓகே சார்ன்னுவான். உடனே அவனும் லார்ட் டான்ஸோ இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுப்பான். சாயும் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். உடனே அவனும் இங்கே பாரு எக்காரத்தை கொண்டு லார்ட் டான்ஸோ உனக்கு கொடுத்துருக்குற மிஷின் ஃபெயிலியர் ஆகவே கூடாது, இந்த மிஷினுடைய சக்ஸஸில் தான் லீஃப் வில்லேஜோடைய ஃப்யூச்சரே அடங்கியிருக்கு,
பார்த்து நடந்துக்கன்வா, உடனே சாயும், அதை நான் பார்த்துக்கிறேன்வா. உடனே அவனும், வெரி வெல், ஆமாம், நீ இன்னமும் இந்த புக்கை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கியா. இங்கே பாரு, அம்பு பிளாக் ஆப்ஸோடைய ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்களுக்குலாம் பேர் கிடையாது, எமோஷன்ஸ் கிடையாது, பாஸ்ட் கிடையாது, ஃப்யூச்சர் கிடையாது. நமக்கு முக்கியமானதெல்லாம் நம்ம மிஷின் பட்டன் தான் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவான். இப்போ அப்படியே சுனடேவை காட்டுறாங்க. அவங்களும் கேப்டன் எமோட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கேப்டன் எமோட்டோ அங்கே வந்த உடனே அடுத்த சுனடேவும் சேர்ந்து கக்காஷியை பார்க்க போவாங்க. இப்போ கக்காஷியை பார்த்த எமோட்டோவும், லாங் டைம் நோசி கக்காஷின்னு சொல்ல, கக்காஷியும் நீ தான் எமோட்டோவான்னு கேட்க, உடனே அவனும், எஸ் சார், எனக்கு இந்த மிஷினுக்கு கொடுத்துருக்கிற கோட் நேம் எமோட்டோ, உங்கள் இடத்துலருந்து உங்கள் டீமை நான் தான் சார் பார்த்துக்க போகிறேன்னு வானா. உடனே சுனடேவும், கக்காஷி உன்னுடைய டீமை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவனை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன்வாங்க. உடனே ஜிராயாவும், உன்ன எதுக்கு இந்த டீம்ல செலக்ட் பண்ணிருக்கோண்டு தெரியுமான்னு கேட்பாரு. உடனே எமோட்டோவும், நருட்டோவா சார்னு கேட்பான். உடனே கக்காஷியும், அதேதான், உனக்கு ஆல்ரெடி தெரியும், நருட்டோ உடம்புக்குள்ளதான் நைன் டெயில் ஃபாக்ஸோட ஸ்பிரிட்டை சீல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜிராயால ஒரு சில சமயத்தில் நருட்டோ உடம்புலேருந்து நைன் டெயில் ஃபாக்ஸோட ஸ்பிரிட் வெளியே வரும். இதை நைன் டெயில்ஸ் கிளாக்குன்னுவோம். இந்த மாதிரி நைன் டெயில்ஸ் கிளாக் வெளியே வரும்போது நருட்டோவே ஒரு ஃபாக்ஸ் மாதிரி மாறுவான்வாங்களா. இதை கேட்ட எமோட்டோவும், மை காட், இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்பாரு. உடனே கக்காஷியும், எஸ், லாஸ்ட் மிஷினில் கூட இந்த மாதிரி நடந்தது, நருட்டோ எப்போல்லாம் எமோஷன் ஆகிறானோ அப்போல்லாம் அவனுக்கே தெரியாமல் உடம்புக்குள்ளேருந்து நைன் டெயில்ஸோடைய சக்கரா வெளியே வரும். எந்த அளவுக்கு சக்கரா வெளியே வருதோ அந்த அளவுக்கு பிரச்சனை. நருட்டோக்கு ஒரு டெயில்ஸ் வளரும் போதே அவனை பார்த்து நம்ம தடுத்து நிறுத்தணும். அதிகமாக வளர விட்டோம்னா அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். இந்த மாதிரி மொத்தம் 9 டெயில்ஸ் வரைக்கும் நருட்டோ உடம்புலேருந்து வெளியே வரும்னு வரா. இதை கேட்டு எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. உடனே கக்காஷியும், மாஸ்டர் ஜிராயா, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டெயில்ஸை பார்த்துருக்கீங்கன்னு கேட்பாரு. உடனே ஜிராயாவும், இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 முறை செத்து பொழைச்சிருக்கேன். அதில் முதல் வாட்டி பொண்ணுங்க குளிக்கிற ஹாட் ஸ்பிரிங்கில் உட்காந்து ரிசர்ச் பண்ணும்போது சுன்னாடி அடித்த அடி, அவள் அடித்த அடியில் எனக்கு 6 ரிப்ஸ், 2 ஆர்ம்ஸ், என்னுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் சிறுங்குடல், பெருங்குடல், கிட்னி, லிவர், இது எல்லாமே கலங்கி போயிடுச்சு. 2வது முறை நான் நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அப்பா அம்மா உடம்புலேருந்து 4 டெயில்ஸ் வெளியே வந்தது, அதில் ஏற்பட்ட காயந்தாயதுன்னு சொல்லிட்டு அவருடைய நெஞ்சை காட்டுவார். அவ்வளோ பெரிய தழும்பு இருக்கும். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சாக்குராவை காட்டுறாங்க. அவளும் கண்ணாடியை பார்த்த தலையெல்லாம் சீவிட்டு, மம்மி டொட்டு பொய் பொய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவா. இப்போ அப்படியே நேராக சுனாடியை கிட்டே போயிட்டு, லேடி சுனாடி, போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட கொஞ்சம் நான் பேசணும்னு சொல்ல, உடனே சுனாடியவும், சாக்குரா கரெக்ட் டைம் தான், நானும் சாயை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இவங்க நேராக ஆஃபீஸுக்கு போவாங்க. இப்போ சாக்குறவும் சாய்க்கும் நருட்டோக்கும் நடந்த கூத்தலாம் சொல்ல, உடனே சுன்னாடியவும், ஹோ, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா, சரி சாக்குரா, என்னானாலும் சரி, நருட்டோவன் இவன் கண்ட்ரோல்லே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. உடனே சாக்குறவும், சரின்வா, இந்த டைமில் கதவை யாரோ தட்டுவாங்களா. உடனே சுன்னாடியவும் உள்ளே வாங்கன்னு சொல்ல, இப்போ டான்ஸும் அப்படியே மெல்லமாக நடந்து வருவான். சுனாடேவை பார்த்து, சுன்னாடே, நீ யாரும் அம்பு பிளாக் ஆப்ஸ்லேயே ஒரு ஸ்கில்டு ஷினோபியை செலக்ட் பண்ணியிருக்கியே மா சாய் டீமுக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு வானா. உடனே சுன்னாடேவும், ஆமாம், அவன் அம்பு பிளாக் ஆப்ஸ்லேயே ஒரு டாப் ஷினோபி, அது மட்டும் இல்லை, தேடோக்காக இருந்த டைம்லேருந்தே அவன் இருக்கான்வாங்களா. உடனே டான்ஸோவும், தேடோக்காகேவா, நல்ல வேலை இவன் அந்த சருட்டோபி கிட்ட ட்ரைனிங் எடுக்கலல்ல, அவனுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்க தெரியாது, ஒன்றும் கொடுக்க தெரியாது. இதில் கூத்துனானா, அவனும் தாத்தா கிட்ட ட்ரைனிங் எடுத்தான். என்னத்த சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி தேடோக்காகவே பற்றி பேசிகிட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரிப்பா, எனக்கு இந்த முடிவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, என் வேலை முடிஞ்சது, ஐயோ பசி வேறு எடுக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பான். உடனே சாக்குறாவும், லேடி சுனாடே, மூஞ்சில் 300 கட்டு போட்டிருக்கான் இவன் யாருன்னு கேட்க, உடனே சுனாடேவும், இவன் தான் டான்ஸ். ஸோ தேடுக்காகவே எதிர்க்கறதே ஒரு வேலையை வச்சுருந்தான், அவருடைய பதவிக்கு இவன் போட்டி போட்டான், கடைசியில் இவனுக்கு அந்த பதவி கிடைக்கல, ஸோ ஒக்காகை ஆக முடியலன்ற காண்டு தான் அவனுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ இவன் தான் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டு, சாயோடைய சுப்பீரியர். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒக்காகையோட பேத்தின்றதுனாலையும் தேடுக்காகையோட ஸ்டூடெண்ட்ன்றதுனாலையும் அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னுவாங்களா. இதெல்லாம் கேட்டு சாக்குரா அமைதியாக நின்றுட்டுருக்க, உடனே சுசுனேல, ஏமா சாக்குரா, உனக்கு மிஷினுக்கு டைம் ஆகலையான்னு சொல்ல, உடனே சாக்குரால அச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி. இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. அவன் அவனோட குரூப் ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு, இந்த மிஷினை மட்டும் வெற்றிகரமாக முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக சாஸ்கியை தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனே பேசிப்பான். அடுத்து அவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவான். இப்போ அப்படியே இவங்க எல்லாருமே லீஃப் வில்லேஜோட கேட் கிட்டே மீட் பண்ணுவாங்க. இப்போ எமோட்டோவும், ஓகே கைஸ், நம்மளுடைய மிஷினை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2 அடி எடுத்து வைப்பார். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.